ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சித்த டெய்லி சின் நியூஸ். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய சினிமா நியூஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லியோ படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் வந்துருச்சு. படத்துக்கு வந்து யூபிஐஏ சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குங்க. ஸோ ஒரு நல்ல அப்டேட். இது வரைக்கும் லோகேஷ் எல்லா படத்தோட சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யூபிஐஏ தான். ஸோ அதே போல் இதுக்கும் யூபிஐஏ கிடச்சிருச்சு. படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரைலரை பார்த்துட்டு நாமளும் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கடுத்து இன்னொரு மெகா அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். தலைவர் 170 பூஜை, அதாவது அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சைமல்டேனியஸாக நீங்கள் பூஜை போட்டு ஷூட்டிங் கமெண்ட்ஸ் ஆக போகுது. அதில் தலைவரோட புது லுக்கு ஒன்று தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா படத்தோட டேரக்டர் இருக்கார், அப்புறம் மஞ்சுவார் ஹீரோயின் இருக்காங்க, அதே மாதிரி ரக்ஷனும் இருக்கார். அவர் என்ன ரோல் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அயலான். ஸோ இந்த படத்தோட டீசர் வந்து 6 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டீசரோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2:08 அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த டீசரை வந்து லியோ ரிலீஸ் ஆகும்போது இன்பிட்வீன் அந்த இன்டர்வலில் இதை போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தம் படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோட ஸ்னீக் பீக் ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் ஆண்டனி வந்து இந்த படத்தில் லீடாக பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தை இயக்கியிருக்காரு சிஎஸ் அமுதன். விஜய் ஆண்டனி இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்க்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னடா லியோ படமோட தனியாக ரிலீஸ் ஆகுதே அப்படின்னு பார்த்தா, அதே 19 லியோ ரிலீஸ் ஆகுது, 20 மார்கழி திங்கள் அப்படின்னு பாரதிராஜா நடிச்சிருக்காரு, அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடார் 2, இந்த படம் வந்து இந்தியில் சக்கப்போடு போடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ப்ரீமியர் வந்து ஓடிடி ப்ரீமியர் வந்து Zee5 6 அக்டோபர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குங்க. ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கப்பட்டு, இந்த படமும் அக்டோபர் 6, அதாவது இந்த வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. நேற்று ப்ரெஸ் ஷோவில் இந்த படத்துக்கு சரியான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சேனலையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்தையா முரளிதரோட பயோபிக் 800, இந்த படமும் வருகிற 6 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு சொல்லி அந்த டீம் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்கெட் நியூ, புக் மை ஷோ அப்படிங்கிற ஆப்பில் போய் இந்த பயோபிக் பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்வேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் நானா, இந்த படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் வந்து 6 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாய் நானா படத்துலேருந்து ஃபஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். அது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானி, மிருணால் தாக்கூர் இவங்களாம் தான் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த ரோட், இந்த படமும் அக்டோபர் 6 ரிலீஸ் ஆக போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு உண்மையான த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு இந்த படத்தை பற்றி பேசிக்கிறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு.